தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட 2020 தொடர் 2020 ஜனவரி மாதம் 5 தொடங்குகிறது. சமீபத்தில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான 2020 தொடரை 2-1 என்ற கணக்கிலும், வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2020 தொடரை 2-1 என்ற கணக்கிலும் கைப்பற்றி சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது இந்திய அணி. இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதும் முதல் 2020 போட்டி ஜனவரி மாதம் 5 கவுஹத்தி நகர் பர்சபாரா கிரிக்கெட் மைதானத்தில் நடக்கிறது. இரண்டாவது 2020 போட்டி ஜனவரி மாதம் 7 இந்தூர் நகரில் கோல்கர் கிரிக்கெட் மைதானத்தில் நடக்கிறது. மூன்றாவது போட்டி புனே மாநிலம் மகாராஷ்டிரம் நகரில் ஜனவரி 10 நடக்கிறது. இந்த 3 2020 போட்டிகளும் இந்திய நேரப்படி 7:30 தொடங்குகிறது. இந்திய அணி வங்கதேசம் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய இரு அணிகளுக்கும் எதிரான 2020 தொடர்களில் இந்திய அணியினர் சிறப்பாக விளையாடியிருந்தனர். ஆனால் தற்போது நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணியின் பேட்டிங் சிறப்பாக இருந்த போதிலும் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் சிறப்பானதாக இல்லை. பல கேட்சிகளை தவறவிடுகின்றனர். இந்த தவறுகளை இந்திய அணி திருத்திக் கொண்டாக வேண்டும். மேலும் இலங்கை அணிக்கு எதிரான 2020 போட்டிகளுக்கு பிறகு இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டி தொடரில் பங்கேற்கிறது. அதன் பிறகு இந்திய அணி நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. இந்திய அணியை பொறுத்தவரை ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் KL ராகுல் இந்த தொடரில் ஆடுவது உறுதி. ஏனெனில் இந்திய அணி இனி பெரும்பாலும் முக்கிய தொடர்களில் வெளிநாடுகளில் விளையாடுகிறது. எனவே இந்த 2020 தொடர் இந்திய வீரர்களுக்கு சிறந்த பயிற்சி ஆட்டமாக அமையும். மேலும் ஸ்ரேயஸ்யர், ரிஷபன் மற்றும் மானிஷ் பாண்டே இவர்களும் இடம்பெறுவார்கள். ஸ்ரேயஸ்யர் மற்றும் ரிஷபன் தற்போது நடந்து வரும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒருநாள் தொடரில் சிறப்பாக பேட்டிங் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு மாற்றாக நடுவரிசை பேட்ஸ்மேனாக மானிஷ் பாண்டேவும் இணைவார். மேலும் தற்போது காயத்திலிருந்து மீண்டு வந்த ஹர்திக் பாண்டியாவும் அணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் அணியில் இணையும் போது இந்திய அணிக்கு பேட்டிங் வரிசை பலம் பெறுவதோடு 5வது பந்துவீச்சாளராகவும் இவர் இருப்பார். மேலும் இவருடன் அனுபவம் வாய்ந்த ரவீந்திர ஜடேஜாவும் அணியில் தொடர்வார். மேலும் தற்போது 2020 ஸ்பெஷலிஸ்டாக இந்திய அணியில் விளையாடி வரும் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரம் அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார். கடந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான 2020 போட்டியில் சிறப்பாக விளையாடிய சிவம் துபைவும் அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுழற்பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவ் மற்றும் யுஸ்வேந்திர சாகல் ஆகியோரும் அணியில் பரிசீலிக்கப்படுவார்கள். தற்போதைய இந்திய அணியில் இருவரும் சிறப்பான சுழற்பந்து வீச்சாளர்களாக உள்ளனர். வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ளதால் கண்டிப்பாக அவர் அணியில் இணைத்துக் கொள்ளப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவருடன் முகமது ஷமி மற்றும் புவனேஸ்வர் குமார் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் அணியில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் காயம் காரணமாக வெளியேறிய தீபக் சாகருக்கு காயம் சரியாகவில்லை எனில் அவருக்கு பதிலாக நவ்தீப் சைனி அணியில் இணைத்துக் கொள்ளப்படுவார். ஷிகார் தவான் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவது கடினமே. இவர்களை தவிர இலங்கைக்கு எதிரான இந்த 2020 தொடரில் எந்த இந்திய வீரர் இடம்பெற்றால் சிறந்ததாக இருக்கும் என்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2020 தொடரில் இந்திய அணி சார்பாக விளையாடப் போகும் வீரர்கள் ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், மானிஷ் பாண்டே, வாஷிங்டன் சுந்தர், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சாகல், நவ்தீப் சைனி, பும்ரா, சிவம் துபே, புவனேஸ்வர் குமார் ஆகியோர் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.